கேப்டன்சி பிரச்சனையில விராட் கோலிக்கு நோட்டீஸ் அனுப்ப பிசிசிஐ தலைவர் கங்குலி முடிவெடுத்துள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்தியன் டி ட்வெண்ட்டி கேப்டன் பதவியில இருந்து விராட் கோலி நீக்கப்பட்டாரா அல்லது விலகினாரா என்கிற சர்ச்சை கடந்த சில நாட்களா அடங்கியிருந்த நிலையில இப்ப மறுபடியும் சூடு பிடிச்சிருக்கு. T20 மற்றும் ஒருநாள் டீம்களுக்கு தனித்தனி கேப்டன் இருக்கக்கூடாது என்கிற காரணத்தினால ஒட்டுமொத்தமா ஒயிட் பால் கிரிக்கெட்டின் கேப்டன்சியில இருந்து விராட் கோலி நீக்கப்பட்டு ரோஹித் சர்மா புதிய கேப்டனா சேர்க்கப்பட்டாரு. இந்த நடவடிக்கை குறித்து விளக்கம் கொடுத்த பிசிசிஐ தலைவர் கங்குலி, ரெண்டு டீம்களுக்கும் வெவ்வேறு கேப்டன்கள் இருந்தால் நல்லா இருக்காது, இதனால தான் விராட் கோலியை ஒருநாள் கேப்டன் பதவியில இருந்து நீக்கணும். T20 கேப்டன் பதவியில இருந்து விராட் கோலி விலகிய போது விலக வேண்டாம் என நான் கேட்டுக்கொண்டேன், ஆனாலும் விராட் கோலி விலகினார்னும் கங்குலி சொன்னாரு. ஆனால் விராட் கோலியும் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சாரு. கேப்டன் பதவியில இருந்து நீக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தன்கிட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டதுனும் முன்கூட்டியே யாரும் தன்கிட்ட இது குறித்து பேசலைனும் T20 டீம் கேப்டன் பதவியில இருந்து விலகிய போது யாரும் தன்கிட்ட விலக வேண்டாம் என சொல்லலைனும் விராட் கோலி சொல்லி சர்ச்சையை கிளப்பினாரு. இந்த நிலையில விராட் கோலிக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை எடுக்க கங்குலி திட்டமிட்டதும் இப்ப தெரிய வந்திருக்கு. அதாவது T20 கேப்டன் பதவியில இருந்து விலக வேண்டாம் என என்கிட்ட யாரும் சொல்லலை என பேசிய விராட் கோலி அது குறித்து விளக்கம் கொடுக்க வேண்டும் என கங்குலி நோட்டீஸ் அனுப்ப திட்டமிட்டு இருந்ததா தெரியுது. இதுக்கான ஆயத்த பணிகளிலும் அவர் ஈடுபட்டு இருந்திருக்காரு. ஆனா கங்குலியின் செயலை அறிந்து கொண்ட பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா, இப்போதைக்கு நீங்கள் நோட்டீஸ் அனுப்பினால் அது பிசிசிஐயில பெரிய பிரச்சனையை உருவாக்கும், எனவே தயவு செஞ்சு எந்தவித நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. இதன் காரணமாகத்தான் கங்குலி மௌனம் காத்தார்னும் சொல்லப்பட்டிருக்கு. கங்குலி விராட் கோலி இடையே பனிப்போர் நடந்துட்டு வரதும் இதன் மூலமா வெளிச்சத்துக்கு வந்திருக்கு.